நம்ம விஜய் ஆண்டனியோட ரத்தம் படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரிங்க. எந்த இடத்துலயுமே கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லை. சீன் பை சீன் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே முடியாது. படத்தோட கதை என்னன்னா, ஜாதி மதம் தலைவன் சொல்லிட்டு ஒருத்தர் மேல கண்மூடித்தனமா அன்பு வச்சுட்டு அவருக்காக என்ன வேணா செய்யலாம்னு சொல்லிருக்க சாதாரண பொதுமக்களை, அவங்களுக்கே தெரியாம அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி மத்தவங்களை கொலை பண்ண வச்சு தன்னோட காரியத்தை சாதிக்கிற ஒரு கிரிமினல் நெட்வொர்க்கை எப்படி விஜய் ஆண்டனி கண்டுபிடிக்கிறாருன்றதாங்க கதை. படம் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு அன்வான்ட் கேரக்டரை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்டர்வலுக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு அவங்க தான் வில்லன்னு சொல்லிட்டு. வில்லன் உடனே நீங்க பயங்கரமான ஆளா நினைச்சுக்காதீங்க, ஒரு சாதாரண லேடி தான், பட் பயங்கர டேலண்டடா காமிச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லாவே சீரியஸா தாங்க போகும், காமெடி எல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது, பட் ஆனா உங்களுக்கு சுத்தமா போர் அடிக்காது, அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக், வில்லனுக்கு ஒரு பிளாஷ்பேக்னு வச்சு பிளேடு போடாம பிளாஷ்பேக்க ரெண்டு லைன்ல முடிச்சு எப்படியோ படத்தை காப்பாத்திட்டாங்க. மியூசிக் பத்தி சொல்லணும்னா, பாட்டு எல்லாம் ஒண்ணு பெருசா ஹிட் ஆன மாதிரி தெரியலங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்த மாதிரி தாங்க இருக்கு. ஆக்டிங் பத்தி சொல்லணும்னா, எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாங்க, நம்ம விஜய் ஆண்டனியும் சூப்பர் ஆக்ட் பண்ணிருந்தாருங்க. ஒருவேளை உண்மையிலேயே இப்படி எல்லாம் நடக்குமோன்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு ஒரு அழகான கதையை சூப்பர் த்ரில்லரா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை நீங்க தாராளமா ஃபேமிலியோட தியேட்டர்ல போய் பார்க்கலாம், நம்ம கொடுக்கற காசுக்கு ஒர்த்தான படம் தாங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்தடுத்து மூவி ரிவ்யூ பார்க்க நம்ம சினிமா கரண்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.